ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு டேஸ்ட்டான பூண்டு சாதங்க. இந்த சாதம் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சாதம் வந்து நான் என் ஸ்டைலில் தான் சேர்ப்பறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டேன். அதோட ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து, ஒரு அஞ்சாறு குறுமிளகு, சின்னதாக ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புதினா விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. புதினா சேர்த்து அரைச்சா செம்மையாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஆற வச்சுட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். கடுகு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நெய் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்தம்தான் செய்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு விழுது வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணுங்க. அதுக்கப்புறமா சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டு சுடு சுடு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த பூண்டு சாதம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.